நம்ம பாத்துட்டிருக்க அருமையான சந்தனம் புள்ள மாடுங்க. இந்த மாடு ஐயா எங்க இருந்து எடுத்து வந்திருக்கீங்க? அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டை இது வந்து பார்த்தா அருப்புக்கோட்டை பகுதியிலிருந்து எடுத்து வந்திருக்காரு. அப்படியே மாட்டோட தடவை சுற்றி பார்த்துடலாம். ஐயா கிட்ட அப்படியே வந்து டீட்டெயில் கேட்டலாம். இந்த மாட்டை பற்றின டீட்டெயில் அப்படியே கேட்டுடலாம். என்ன ரேட் சொல்கிறாரு, பால் அளவில் எப்படி, குணவசியங்கள் எப்படி, காலில் அணைக்கிறமா என்ன எதுங்கிற டீட்டெயில் அப்படியே கேட்டுருவோம். மாடு வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஒருக்கும் நல்லா வந்து பெருங்கூட்டு மாடு. இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வந்து அப்படியே ஐயா கிட்ட கேட்டு பார்க்குறேன். ஐயா என்ன சொல்கிறாரு, என்ன ரேட் சொல்கிறாரு அப்படிங்கிறத கேட்டு பார்த்துடலாம். அண்ணா வணங்கண்ணா, இப்போ நீங்கள் இந்த சந்தனப்பில் மாடு எடுத்து வந்துருக்கிறீங்க. இந்த மாடு வந்து எத்தனாவது ஈத்துனா? இப்போ 9 மாதம் நிறமசேனைன்னு சொல்லலாம். சரி சார், இன்னும் எத்தனை நாள் கண்ணு போடும்? 10 நாள் ஈனிக்கிறோம். இது வந்து உங்களுக்கு 3வது ஈத்து சொல்லியிருக்கிறீங்களா? சரிண்ணா சரிண்ணா. இது இப்போ காலைக்கு காலை போட்டிருக்கலாம் இல்லை இன்ஜெக்ஷன் பண்ணி காலைக்கு என்ன காலை நான் சேர்த்திருக்கு? பிள்ளைக்காலைக்கு தான் சேர்த்திருக்கு. சரிண்ணா சரிண்ணா. இது இப்போ பால் அளவு எவ்வளோண்ணா கறக்கு? காலையில் ஒரு 3 லிட்டர், மத்தியானம் ஒரு 2 லிட்டர். எப்படின்னா ஒரு 5 லிட்டர் நாளைக்கு, ஒரு நாளைக்கு 5 லிட்டரு. சரிண்ணா சரிண்ணா. இது இப்போ பால் கறக்குறது காலையில் எதாவது அணைக்கணுமாண்ணா? இல்லை, அதில் எதுவும் அணைக்க தேவையில்லை, அணைக்க வேண்டியது இல்லை. சரிண்ணா சரிண்ணா. இது ரேட் என்ன ரேட் நான் சொல்கிறீங்க? 70,000. எதுவும் ரேட்டு தான் அனுசரிச்சு பண்ணலாங்களா? கேட்கறத பொறுத்து அனுசரிச்சு பண்ணலாங்க. நீங்கள் எங்கேருந்து வந்துருக்கிறீங்கன்னா? அருப்புக்கோட்டையிலேருந்து. அங்கேருந்து நீங்கள் எப்படி இன்றைக்கி உங்களுக்கு சந்தை நடக்கிறது தெரிஞ்சு? இந்த மாடு இங்கே தான் வாங்கினோம், தலையத்தில் இங்கே தான் வாங்கினீங்களா? சரி சரி சரிண்ணா. வீட்டில் வந்து காலங்கட்டு இருக்குது. ஓ, இதனோட கண்ணு வாரிசு எடுத்து வச்சுருக்கிறீங்களா? சரிண்ணா சரிண்ணா. கொடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வந்துருக்கிறீங்க. நீங்கள் தீவனம் என்னென்ன தீவனம்னா இது கொடுக்குறீங்க? பருத்திக்கொட்டை. வேறு என்ன கொடுக்குறீங்க? கோதுமை தோடு, குச்சி தீவனம். சரி சரி சரி. இது எல்லாம் சேர்ந்து கொடுக்குறதுனால தான் வந்து பாலளவு உங்களுக்கு அவ்வளோ கிடைக்குதுங்கிறீங்க. சரிண்ணா சரிண்ணா. இது இப்போ வந்து விற்பனை கொண்டு வந்துருக்கிறீங்க. யாருக்கும் நண்பர்களுக்கு தேவை அப்படின்னு உங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் இல்லைங்களா? அப்படியே உங்களோட பேர், உங்களோட ஃபோன் நம்பர் அப்படியே சொல்லிடுங்கண்ணா. செந்தில் பாண்டி. செந்தில் பாண்டி. சரிண்ணா. 96 29 60 73 19. சரிண்ணா, ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. இந்த சந்தனப்பிள்ளை மாடு வந்து பார்த்தோன்னா அண்ணன் எடுத்து வந்திருக்காரு. இது இங்கே தான் வந்து பார்த்தோன்னா நம்ம பழையக்கோட்டை மாடு தமிழ் மாட்டு சேர்ந்தது தலையத்தில் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தோன்னா 3வது. இதனோட கண்ணு வந்து வாரிசு எடுத்து வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறனால இந்த மாடு சேல்ஸுக்கு எடுத்து வந்துருக்கிறத சொல்லியிருந்தார். யாருக்காவது நண்பர்களுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அண்ணனை தொடர்பு போனீங்கன்னா பார்த்துட்டு வாங்கிக்கலாங்க. நல்லா பெருங்கூட்டு பிள்ளை மாடு. நல்லா வந்து பார்த்தாலே தெரியும் மாடு எவ்வளோ சோடு இருக்குன்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பால் அளவும் சொல்லியிருக்காரு. தேவையூர் கூடிய நம்பர் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.